வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு வணக்கம். தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் இந்த பகுதி வாயிலாகவும் தாய்நாட்டிலே நீங்கள் பார்த்திருக்க வேண்டிய அல்லது பார்ப்பதற்கு இயங்கக்கூடிய கட்டாயம் தரிசிக்க வேண்டிய ஒரு விடயத்தை காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினுடைய கடந்த ஒரு பகுதியிலே உங்களுக்கு சுழிபுரம் பகுதியிலே இருக்கக்கூடிய சுழிபுரம் கிழக்கு சத்தியகாடு சந்தை பகுதியையும் அந்த சந்தை பகுதியிலே என்னென்ன விடயங்கள் நடைபெறுகிறது, அங்கே எப்படி கொள்ளனவாளர்களும் விற்பனையாளர்களும் தங்களுடைய நாளாந்த கருமங்களை கட்டியெழுப்பி கொள்கிறார்கள் என்பது பற்றி ஒரு விரிவான விளக்கத்தை தந்திருந்தோம். அந்த வகையிலே அந்த சந்தை பகுதிக்கு பெயர் வருவதற்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய தொல்புரம் வழக்கம்பறை முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். ஒரு காலத்திலே நீதிமன்ற முறைகள் இல்லாத காலத்திலே இந்த பகுதியிலே தான் பிரச்சனைகளுக்கு வழக்குகள் நடைபெற்றதாக கூட அறிய முடிகிறது. இன்றைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக இந்த வழக்கம்பறை முத்துமாரியம்மன் ஆலயத்தை சூழ இருக்கக்கூடிய சில பகுதிகளை காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக பயணியுங்கள். வழக்கம்பறை அம்மன் ஆலயம் என்பது சோலை பகுதி போல காட்சியளிக்கிறது. மிக நெருக்கமான மிக அதிக மரங்களை தன்னகத்தை கொண்டிருக்கின்றது. இந்த அம்மன் ஆலயத்துக்கு நேர் எதிராக முன்பாக இருக்கக்கூடிய அன்னதான மடத்தினுடைய ஒரு பகுதியிலே தான் நான் அமர்ந்திருக்கின்றேன். இங்கு திருவிழா காலங்களிலே வரக்கூடிய அடியவர்களுக்கு அன்னதானம் இடப்படுகிறது. அதோடு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த அன்னதான மடத்தினுடைய ஒரு எல்லை பகுதியிலே தண்ணீர் பந்தல் கூட நிரந்தரமாக அமைத்திருக்கிறது. கட்டிடத்தாலே அமைத்திருக்கின்றார்கள். இங்கே திருவிழா காலங்களிலே அந்த தண்ணீர் பந்தல் கூட தன்னுடைய இயக்க நிலைமைகளை மக்களுக்கு மக்களினுடைய தாகத்தை தீர்த்து கொள்ளுகின்ற வகையிலே தொழிற்படுவதாகவும் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு இந்த நான் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அன்னதான மண்டபத்திற்கு சமாந்தரமாக திருமண மண்டபம் கூட இருக்கின்றது. திருமணங்களை செய்பவர்கள் அந்த திருமண மண்டபத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த திருமண மண்டபத்திலும் கூட அன்னதான கர்மங்கள் நடைபெறுவதாக கூட சொல்லுகிறார்கள். அதற்கு எதிராக இந்த பிரதேசத்தினுடைய வாழ்வாதார எழுச்சிக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சமுர்த்தி நிலையம் கூட அமைந்திருக்கின்றது. அவை குறித்தும் நாங்கள் எங்களுடைய பார்வையை செலுத்தலாம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக பயணியுங்கள்.
இந்த வழக்கம்பிரை அம்மன் ஆலயத்திலே வலப்புறமாக வேப்ப மரமும் அரச மரமும் ஒருங்காக வளர்ந்திருக்கிறது. இப்படி வளர்ந்திருக்கக்கூடிய இந்த பிரதேசத்திலே சந்தான கோபாலரை பிரதிஷ்டை செய்து அவருக்கு ஒரு மிகச்சிறிய ஆலயத்தை கூட அமைத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த பகுதியை வலம் வந்து வணங்கினால் பிள்ளை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. அதற்காக கூட தொட்டில்களை கட்டி, தொட்டில்கள் போன்ற அமைப்புகளை செய்து இந்த மரத்திலே கட்டி கூட வைத்திருக்கின்றார்கள். உண்மையாக இந்த நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு விஞ்ஞான விளக்கம் கூட இருக்கிறது. வேப்ப மரத்தினுடைய அதிலே இருந்து வெளிவருகின்ற காற்றும் அரச மரத்திலே இருந்து வெளிவருகின்ற காற்றும் ஒருங்காக சுவாசிக்கப்பட்டால் கற்பப்பையிலே இருக்கக்கூடிய சில குறைபாடுகள் நீங்கும் என்றும் பிள்ளையை அது சுமக்கக்கூடிய தன்மையை பெறும் என்றும் கூட சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட விஞ்ஞான விளக்கங்களோடு இந்து மதத்தினுடைய கொள்கைகளும் ஒத்துப்போவதன் காரணமாக இந்த ஆலயத்தை இந்த பகுதியிலே அமைத்திருக்கிறார்கள் என்று எண்ண தோன்றுகிறது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆலய பகுதியைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வழக்கம்பிரை அம்மன் ஆலயத்திலே ஒரு கலை பொக்கிசத்தை கூட மிக பாதுகாப்பாக வைத்திருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தினுடைய பிரதானமான பழமையான தொன்மையான ஒரு தேரினுடைய அடிப்பீடம் கூட இங்கே மிக தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதை பாதுகாக்க வேண்டும், எதிர்கால சந்ததியினருக்கு அதை காட்சிப்படுத்த வேண்டும் என்று மழை வெயிலிலே இருந்து அதை பாதுகாப்பதற்காக ஒரு கூடாரம் போல அமைத்து அந்த சித்திர தேரினுடைய அடிப்பாகத்தை மிக அற்புதமாக எங்களுக்கு நாங்கள் இந்த இன்னும் பல வருடங்கள் அது பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வகையிலே தீந்தைகளை பூசி ஒரு மண்ணிலே முட்டாதவாறு கல்லை வைத்து அதை எழுப்பி வைத்திருக்கின்றார்கள். அந்த பகுதியிலே தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த ஆலயத்துக்காக புதிதாக நிர்மாணிக்கப்பட்டக்கூடிய தேரும் அதனுடைய தேரை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய மூட்டி பகுதி கூட இதற்கு அருகாமையிலே இருக்கின்றது. நேயர்களே, இந்த பிரதேசத்தை பார்க்கின்ற பொழுது மிக அற்புதமாக குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கிறது. சிறிய வாகனங்களை நிறுத்தி வைப்பதற்காக கூட சிறிய சிறிய அறைகள் போன்ற அமைப்புகளை இந்த வீதியிலே கூட அமைத்து வைத்திருக்கின்றார்கள். தீர்த்தக்கேணி ஒரு பூஞ்சோலை பகுதிக்குள்ளே அமைந்திருப்பதை போல ஒரு அமைப்பு கூட இந்த ஆலயத்தினுடைய வலப்புறமாக இருக்கின்றது. அவை குறித்தும் நாங்கள் நிகழ்ச்சியினூடாக தொடர்ந்து பார்க்கலாம்.
இந்த வழக்கம்பெறை அம்மன் ஆலய பகுதி என்பது சில கிராமங்களினுடைய எல்லை பகுதியாக இருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய ஒரு பகுதி தொல்புரத்தினுடைய ஒரு பகுதியாகவும் பன்னாகத்தினுடைய ஒரு பகுதியாகவும் அது இடைப்பட்ட இந்த குறிச்சி பகுதியைத்தான் வழக்கம்பெறை பகுதி என்று கூட சொல்லுகிறார்கள். இந்த பிரதேசத்திலே பன்னாகம் மெய்கண்டான் மகாவித்தியாலயம் கூட அமைந்திருக்கிறது. இந்த பாடசாலையிலே கூட கல்வி நடவடிக்கைகள் கூட நடைபெறுகிறது மிக சிறப்பாக என்று இந்த ஊர் மக்கள் சொல்கின்றார்கள். இதை தவிரவும் இந்த பிரதேசத்திலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசத்துக்கு தொல்புறத்தில் இருக்கக்கூடிய சிவபூமி முதியோர் இல்லத்துக்கு செல்லக்கூடிய பாதை கூட இந்த வழக்கம்பெறை அம்மன் ஆலயத்துக்கு முன்பாகத்தான் செல்கின்றது. அதற்கான அறிவித்தல் பலகையை கூட எங்களாலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பகுதியிலே துலா, அதாவது இரட்டை துலாக்களை பூட்டக்கூடிய ஒரு துலா அமைப்பும் அதோடு சேர்ந்த ஒரு பழைய கிணறும் கூட காணப்படுகிறது. அந்த பகுதிகளையும் நாங்கள் இப்பொழுது பார்வையிடலாம். நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியினூடாக காட்சிப்படுத்தியிருந்த வழக்கம்பெறை அம்மன் ஆலயத்தினுடைய நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான செழிப்பாக வளர்ந்திருக்கக்கூடிய மருத மரத்தின் அருகிலே தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த மருத மர நிலையிலேயே கூட ஒரு முச்சக்கர வண்டிகளினுடைய தரிப்பிடம் கூட இருக்கிறது. இந்த வீதியினாலே நாங்கள் பயணித்து மானிப்பாய் நகரத்தை கூட அப்படியே யாழ்ப்பாணத்தை கூட சென்றடையக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பம்சம் வாய்ந்த சந்தி பகுதியாக இந்த சந்தி பகுதி சில ஊர்களினுடைய எல்லை பகுதியாகவும் கூட காணப்படுகிறது. எனவே நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியின் வாயிலாக வழக்கம்பெறை முத்துமாரியம்மன் ஆலயத்தையும் அதை சூழ என்ன இருக்கக்கூடிய சில சிறப்பம்சம் வாய்ந்த விடயங்களையும் காட்சி படிமங்களூடாக தரிசித்திருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த இடத்திலிருந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் சேகாம்பரம் மற்றும் சதீசுடன் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன். வணக்கம் நேயர்களே.